வணக்கம் நேர்களே வரலாறு வரலாற்று நிகழ்வு தங்களின் சாதனைகள் என்று திராவிட இயக்கத்தினர் எது சொன்னாலும் இனி சந்தேகப்பட வேண்டும் ஒரு பொய்யை எப்படியெல்லாம் படிப்படியாக தரவுகளை உருவாக்கி அதை வரலாறாக்கி நிறுவியிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது வெளிவந்திருக்கும் யுனெஸ்கோ விருது விஷயத்தில் தெரிந்து கொள்ளலாம் யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்காசிய சாக்ரடிஸ் என்று விருது கொடுத்தார்கள் என்பது அவர்கள் சொன்ன வரலாறு ஆனால் அதை கொடுத்தது யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு விருதை வழங்கியவர் அன்றைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் யுனெஸ்கோவில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பெல்லாம் இல்லை யாரோ நான்கு பேர் சேர்ந்து யுனெஸ்கோ பெயரை பயன்படுத்தி கலைஞர் கையால் பெரியாருக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் இவ்வளவு காலம் அடித்து விட்டிருக்கிறார்கள் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் கொடுத்த விருதை ஆஸ்கார் விருது என்று சொன்னால் எவ்வளவு ஃப்ராடுத்தனமாக இருக்குமோ அந்த அளவு தான் இது யுனெஸ்கோ விருதென்றால் யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து யாராவது வந்த கொடுத்திருக்க வேண்டும் எதற்கு உள்ளூர் முதலமைச்சர் கொடுக்கிறார் இதை வைத்து புத்தகம் போட்டார்கள் என்பதை கூட விட்டுவிடலாம் திட்டத்தில் சேர்த்து அதை எப்படி வரலாறாக மாற்றியிருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழர்களின் அறியாமையை நினைத்து கடும் கோபம் வருகிறது இப்பொழுது குட்டு வெளிப்பட்டதும் ஒரு பக்கத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதில் பொய்யை முதலில் கண்டுபிடித்து போட்டுடைத்த ஜெகநாத் என்பவரை பார்ப்பனர் என்று அடையாளப்படுத்தி தொடங்கியதுதான் ஹைலைட் எந்த லேபில் அவரின் சாதியை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை அவர் பார்ப்பனர் என்பதால் இப்படி அவதூறு பரப்புகிறார் என்று மட்டும் சொல்லிவிட்டு யுனெஸ்கோ விருது அளித்ததற்கான சரியான ஆதாரத்தை இதுவரை கொடுக்கவே இல்லை தராசை முதலில் எடை போடுவோம் பொய் வரலாறால் கட்டமைக்கப்பட்ட திராவிடம் எது சொன்னாலும் சந்தேகிப்போம் கேள்வி எழுப்புவோம் ஆராய்வோம் நன்றி வணக்கம்